ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்டவர் கமலஹாசன் சாரோட அட்டகாசமான நெருப்பான வெயிட்டிங்கில் இருக்கும் தக் லைஃப் படத்தோட ஒரு அனல் பறக்கும் சூடான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் கமல் சார் ஃபேன்ஸ், எஸ்டிஆர் ஃபேன்ஸ், துல்கர் சல்மான் ஃபேன்ஸ் அண்ட் ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் தக் லைஃப் படத்துலேருந்து ஒரு அற்புதமான செய்தி வந்து இன்றைக்கி வந்திருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக துல்கர் சல்மான் அண்ட் ஜெயம் ரவி அவர்கள் வந்து தக் லைஃப் படத்துலேருந்து டேட் கிடைக்காத காரணத்தினால விலகிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ அந்த நியூஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சூப்பர் நியூஸ் வந்து பிரபல பத்திரிகையில் இருந்து வெளியாயிருக்கு. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்த தகவலின்படி ஜெயம் ரவி அவர்களும் துல்கர் சல்மான் அவர்களும் திரும்ப படத்துக்குள்ள நடிக்க போகிறாங்களாம். அண்ட் ஆல்சோ இவங்க கூட எஸ்டிஆர் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிறதாகவும், எஸ்டிஆர் அவர்களுக்கு இந்த படத்துலையும் டியூவல் கேரக்டர் இருப்பதாகவும் பத்திரிகையில் நியூஸ் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல், தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் வந்து இந்தியாவில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்பிக்க போகுதான். அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக சைபீரியாவில் படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸை ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பத்திரிகையில் தகவல் வந்திருக்கு. அண்ட் ஒன்ஸ் சைபீரியாவில் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நியூ டெல்லி மற்றும் சென்னையில் படத்தோட சில போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண உள்ளதாக லேட்டஸ்ட் தகவலும் வந்திருக்கு. அண்ட் மேலும் ஷூட்டிங் நியூஸை தொடர்ந்து இந்த படத்தில் நாசர் அவர்களும் அபிராமி அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க உள்ளதாக லேட்டஸ்டாக தகவலும் பத்திரிகையில் வந்திருக்கு. ஸோ இதுதான் தக் லைஃப் படத்தை பற்றி லேட்டஸ்டாக வந்த சூப்பர் தகவல்கள். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பாஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.